குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரின் உடல்களுக்கு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர்வளையம் வைத்து நேற்று அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்திற்கு ஹெலிகாப்டரில் சென்றபோது அந்த ஹெலிகாப்டர் நேற்று முன்தினம் விபத்தில் சிக்கியது. அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவருடைய மனைவி மதுலிகா ராவத் மற்றும் 11 ராணுவத்தினர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். பின்னர் அவர்களின் உடல்கள் வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு பிபின் ராவத் மற்றும் ராணுவத்தினர் உடல்களுக்கு ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே, விமானப்படை தலைமை தளபதி வி ஆர் சௌத்ரி, கடற்படை தலைமை தளபதி ஹரிக்குமார் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து ராணுவ உயரதிகாரிகளும் பிபின் ராவத்தின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பிபின் ராவத்தின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து பிபின் ராவத்தின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். கே என் நேரு உள்ளிட்ட அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து குன்னூரிலிருந்து பிபின் ராவத் உள்ளிட்டோரின் உடல்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்களில் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் தில்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.